ஏன் சார், நீங்கள் வந்துட்டு நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்கீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு நேட்டிவ் சப்ஜெக்டில் இப்போ வந்துட்டு நடிக்கும் பொழுது ஹவு இட் ஃபெல்ட்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அதாவது ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் நான் எப்பவுமே ஏற்று நடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இது கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் அப்படிங்கும் பொழுது இதை ஒத்துக்கிட்டா போன. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மசுரனில் வந்துட்டு உங்களை எல்லாரும் பார்த்துருப்பாங்க, பட் இந்த படத்துல ட்ரெய்லரில் பார்த்தோன்னே உங்களை பீப்புள் ரெகக்னைஸ் பண்ணாங்களா? எப்படி உங்களுக்கு அப்ரோச் எல்லாம் இருந்தது ட்ரெய்லர் பார்த்துட்டு? அதாவது அசுரன் வந்து நான் அப்படி பண்ணி வரும்போது எல்லாரும் க்ரோத் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, பிகாஸ் எனக்கு எடுத்த உடனே இந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா நான் என்னோட சினிமா டைலாக் வேறு கூட வரும் ட்ரெய்லரில், அதாவது ஆம்பளைங்கன்னா வந்துட்டு அழக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை வந்துட்டு வைக்கணுன்றது உங்களுக்கு எதனால தோணுச்சுன்னா? இல்லை, அழாமல் உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் நீங்கள் இருந்து பாருங்க, பிபி ஏறிடும். ஒரு ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து இயக்குனர் வந்து ஹே இப்போ கெட்ட வார்த்தை சொல்லி வா அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லுவார். ஏன் வந்து இப்போ தம்பி இது இதுக்கு தேவையில்லையே அப்படின்னு. சரி, அதை அந்த காலத்தில் சொல்லி ஆகணும் சார், நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறம் போயிடும் ஆனால் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உண்மையிலுமே சென்சாரில் தூக்கிட்டாங்க. வெப்பம் குளிர் மழை படத்தோட டீம் கூட தான் இருக்கும். இவங்க படத்துல நடிச்ச அனுபவத்தை பத்தியும் படத்தை பத்தியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சோ ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோமா? எல்லாரும் அருமையா இருக்கும். சோ ஹவ் இட் ஃபீல்ஸ் முதல்ல, ஏன்னா சின்ன பட்ஜெட் படம், ஆனா வந்துட்டு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, பட் இப்போ அது ட்ரெண்டிங்ல இருக்கு. ஹவ் இட் ஃபீல்ஸ் எல்லாருக்கும்? பயங்கர சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹாப்பி. ஆர்கானிக்கா அப்படியே நடக்குது. ஆமா, அப்படியே இருக்கும்போது என்னடா ஒரு சின்ன படம்னா நமக்கு ஒரு அச்சா இருக்கும். ஒரு பெரிய ஸ்டார் அப்படி இருந்தா ட்ரெண்டிங் ஆகும் உடனே. இது வந்து ட்ரெண்டிங்ல இருக்கும்போது அதை நம்ப முடியல ஃபர்ஸ்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதாவது ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் நான் எப்பவுமே ஏற்று நடிக்கிறது இல்ல. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இது கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் அப்படிங்கும் பொழுது இதை ஒத்துக்கிட்டா போனேன். அந்த ஊர்ல வந்து அந்த மாவட்ட கோட்டையில வந்து அந்த ஜனங்கள் தம்பிகள் எல்லாருமே ரொம்ப வேண்டியவங்க, ரொம்ப நல்லா ஒரு ரொம்ப இயல்பாக இருந்தது அந்த கிராமம். அதே இயல்போடு இந்த கதையை பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போ பொதுவாக வந்து இப்போ நிறைய பேருடைய மைண்ட் செட் என்னன்னா, வர படங்கள் எல்லாமே வந்து ரத்த கலரியா இருக்கு, வெட்டு குத்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். பட் அதில் மாறுபட்ட ஒரு கதையா இருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போது அது மாறுபட்ட இருக்கு. ஸோ இந்த ஸ்டோரி எதை சுற்றி ரிவால்வ் ஆகுது, என்ன எப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி இது? அவ்வளோ பேரும் அந்த வேலையை செய்யறதில்ல, ரொம்ப சொற்பம் தான். அதை முன்னிலைப்படுத்தி பேசும் பொழுது அதை ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தனுக்குள்ள நான் இங்கே வந்து வீரன்னா வேறன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த கிளர்ச்சி ஏற்படுத்த வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்குது, அது பிஸ்னஸாக மாறுறது தேவை. நம்ம மெஜாரிட்டியாக நம்ம பார்க்குறோம்ல, நம்ம பார்க்குற மனிதர்களுடைய குணங்கள் என்னவா இருக்குது, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது, அதுதான் இங்கே ரொம்ப மெஜாரிட்டியாக இருக்குது. அதை பற்றி தான் இங்கே பேச முடியும். எது ரொம்ப மெஜாரிட்டியாக பேசுகிறாங்களோ, எது எது இந்த சமூகத்துக்கு எது தேவையோ அதை தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது தேவையில்லாத நம்ம எக்கச்சக்கமாக சொல்லி அந்த கிளர்ச்சி ஏற்படுத்த வேண்டிய தேவைங்கிறது நான். ஸோ அந்த இதில் வந்துட்டு ஸ்டோரி உங்களுக்கு தான், டைரெக்ஷன் நீங்கள் தான். ஸோ டைலாக் வேறு கூட வரும் ட்ரெய்லரில், அதாவது ஆம்பளைங்கன்னா வந்துட்டு அழக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை வந்துட்டு வைக்கணுன்றது உங்களுக்கு எதனால தோணுச்சு? நமக்கு என்னென்னா நிறைய நானே அழுவேன் சரிங்களா, எனக்கு எமோஷ்னலாக இருந்துச்சுன்னா எனக்கே அழுவேன். அப்போ வந்து இங்கே வந்து சொல்லிட்டு மாம்பழத்தை இங்கே போய் அழுறேன் அப்படின்னு இப்போ சொல்லிட்டே இருக்காங்கல்ல. எனக்கு கண் இருக்குது, எனக்கு எமோஷன் இருக்குது, எனக்கு அழுக வருது, அது ஒரு ஒரு கட்டமைப்பு தானே. அப்போ அதுவே வந்து அவங்களுக்கு அழக்கூடாதுன்னா நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் அழக்கூடாது, அதை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற கேரக்டராக அது அது வந்து வீரம் சார்ந்த அது பேசுகிறாங்க, அதுக்கு ஒரு சம்மந்தமே இல்லை. அப்படின்னு இருக்கும்போது நான் பார்க்க அழுகிறேன் அப்போ என்ன ஆம்பளை அழக்கூடாதுன்னா, அது எல்லாம் யாரு வேணாலும் அழகலாம், அது எமோஷனல் தான் அதை தீர்மானிக்கிறேன் நான் நினைக்கிறேன். ஆண் பெண் சம்மந்தப்பட்டது இல்லை அழகு அப்படிங்கிறதா என்ன இல்லை. அழாமல் உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் நீங்கள் இருந்து பாருங்க, பிபி ஏறிடும். இல்லை, அது ஒரு மாதிரி ஒரு இருக்குமா, அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க டோட்டலாக கொஞ்சம் நாளில் பார்க்க போனீங்கன்னாக்க அப்படியே எதுக்குமே ஒரு இது பண்ணாமல் அப்படியே ஒரு உணர்ச்சியற்ற ஒரு ஜடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆக்கிடும். அது அப்பப்போ நமக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்திடணும். அழுக வருதா அழுதுடணும், சிரிப்பு வருதா சிரிப்பிடணும், கோபம் வருதா கோபத்தை காமிச்சிடணும். அதுக்கப்புறமா அதையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. போயிட்டு உடனே சாரிப்பா கோச்சிட்டேன் விட்டுருப்பா ரைட் வா
ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு போயிடணும் அவ்வளோதான். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மசுரனில் வந்துட்டு உங்களை எல்லாரும் பார்த்துருப்பாங்க, பட் இந்த படத்தில் ட்ரெய்லரில் பார்த்தோன்னே உங்களை பீப்புள் ரெகக்னைஸ் பண்ணாங்களா, எப்படி உங்களுக்கு அப்ரோச் எல்லாம் இருந்தது ட்ரெய்லர் பார்த்துட்டு? என்னோட அதாவது அசுரன் வந்து நான் டெபியூவாக பண்ணேன். ஸோ அப்படி பண்ணி வரும்போது எல்லாரும் க்ரோத் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்கல்ல, பிகாஸ் எனக்கு எடுத்த உடனே இந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா நான் என்னோட சினிமா பேக்ரவுண்டோ இல்லை யாருமே என்னோட ஃபேமிலி பேஸ்ட் கிடையாது, இது முழுக்க முழுக்க என்னோட உழைப்பு தான். நான் சின்ன சின்ன ரோல்ஸு, சைடு ஆக்டர், ஜூனியர் ஆர்டிஸ்ட், இது எல்லாமே தாண்டி எனக்கு இந்த ஒரு கதாபாத்திரம் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை ஆரம்ப கட்டத்துலேருந்து பார்க்குற எல்லாருமே வந்து என்னை விட அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, பிகாஸ் நான் எப்பவுமே என்னை சுத்தி நிறைய பாசிட்டிவான பீப்புள் இருக்கிறதுனால ஐம் ரியலி ஹாப்பி. ஸோ இந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு ஆடிஷன் வந்திருப்பீங்க. ஸோ ஆடிஷன் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தால் இந்த படம் நம்ம கண்டிப்பாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு? ஏன்னா நீங்கள் அந்த டெபியூவாக அறிமுகமாக இருந்தாலும் ஒரு ப்ராமினென்ட் ரோலான படம்னா இது இந்த படம் தான். எனக்கு சார் ஃபஸ்ட்டு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு வந்தப்புறமே நான் வந்து இந்த ரொமான்ஸ் இதெல்லாம் பண்ணவே கூடாது, ஏன்னா என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி இருந்ததுனால இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஒரு நார்மல் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன தேவை அந்த அந்த தேவை அந்த தேவைகள்லாம் அது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது இருக்கணும் அப்படின்றது காட்டுறதுக்காக அந்த கதையோட ஒத்து போனதுக்காக அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து என்னோட சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளமை வந்து இந்த கதை பேசியிருக்கோம். ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸும் அவங்களுடைய அந்த வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அதனால எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு. ஸோ நீங்கள் டேரக்டராக இருந்துட்டு இன்னொரு ஸ்கிரிப்டை எடுத்து பண்ணணுன்றப்போ நம்மளுக்கு நிறைய யோசனை வந்திருக்கும். வை டிட் யூ சூஸ் தி ஸ்கிரிப்ட் முதல்ல? ஸ்கிரிப்ட் ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. அந்த வெத்த பெருமாள் அதை சுற்றி இருக்க கதாபாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. ஸோ இயக்குனர் வந்து இந்த கதையை எழுதும் போது ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் மைண்டில் வச்சுருந்து அதை என்கிட்டயுமே சொன்னார், யார் ஐயா? நான் எம்எஸ் பாஸ்கர் ஐயா தான். அந்த கதாபாத்திரம் மட்டும் நம்ம எப்படியாச்சும் அவரை வச்சிடலாம், மீதி நம்ம எப்படினாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ முதல்ல நான் வந்து இந்த நான் லீடாக பண்ணுற மாதிரி இல்லை, நாங்கள் வேறு வேறு ஆர்டிஸ்ட்டு தான் நரேஷன்லாம் கொடுத்து அது முன்ன நவராகவும் இருந்துச்சு. அது ஒரு தேக்க நிலைக்கு போனோடனே நான் அவர்கிட்ட கேட்டேன் நானே பண்ணுறேன் அப்படின்ட்டு. கேட்கும் போது அவரும் கொஞ்சம் தயக்கத்தோடு தான் இருந்தார், ஏன்னா நான் இங்கே சிட்டியில் இருந்து வளர்ந்ததுனால கொஞ்சம் அந்த கிராமத்து சப்ஜெக்ட் எப்படி எடுத்து பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஒரு ஒரு மாதத்துக்கு முடிவு ஊருக்கு போயிட்டோம், அந்த ஊருக்கு மாவடிதிக்கோட்டைன்ற ஊருக்கு போயிட்டு அங்கே நாங்கள் அந்த மக்களோடு இருந்து அவங்கக்கிட்ட இருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்து நான் அந்த கேரக்டரை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன். பட் நீங்கள் அவர் சொன்ன பொழுது உங்களுக்கு ஹெசிடண்டாக இருந்திருக்கும், பட் என்ன கான்ஃபிடன்ஸில் வந்து சரி நடிங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க? வழி இல்லை, நான் தான் புரிஷன், நான் தான் பணம் போடுறேன், நான் தான் நடிப்பேன், ஓகேவா அப்படின்னு கேட்டிருந்தா நம்ம வந்து ஒன்று வேண்டாம் இல்லைன்னா வேறு வழியிலே இருக்கிற வழியை நம்ம பயன்படுத்திப்போம், என்னமோ அந்த நேரத்தில் இருக்கிற சூழல் தான் அதை தீர்மானிச்சிருக்கோம். நான் அப்படியான அப்ரோச் இல்லை, அதை என்ன கேட்டது இந்த கேட்ட வந்து பிடிச்சிருக்கு நான் பண்ண அப்படின்னு கேட்டேன். நான் ரெண்டு மூணு தடவை அது பெருசாக கண்டுக்கல, கேரக்டர் பிடிச்சிருக்கு அது இந்த மாதிரி சொல்லி பார்க்கலாம் நேரடியாக எனக்கு பயப்படுறேன், இப்படி கேட்க முடியாதுல்ல அசுமா ஃபோனில் பேசும்போது ஏய் நான் நினைக்கிறேன் என்ன சொல்றேன் அப்படின்னு அதை வந்து நம்ம என்ன சொல்றீங்க நம்ம ரெண்டு வாரத்துக்கு பேசிட்டோம்னா அது சீரியஸாக போயிருந்து எனக்கு தெரியும், அதனால சரி ஓகே ஓகே அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். அப்புறம் வேற வேற ஆளுலாம் ட்ரை பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனால் அது வந்து அந்த நேரம் சூழலை சரியாக அமையலாம். அப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நடித்தார், நடித்து எனக்கு அனுப்பி விட்டார். அந்த விருப்பம் இருந்துச்சுல ரொம்ப சாதாரணமாக கேட்குறதுக்கும் நான் உண்மையிலே சாதாரணமாக கேட்கல, எனக்கு உண்மையிலே அது அந்த தாக்கம் எனக்கு இருக்குது நான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விருப்பம் இருந்துச்சுல அது எனக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து எனக்கு அனுப்பி விட்டு பார்த்தாரு. அந்த ஷார்ட் ஃபிலிமும் ஒருத்தர் மெனக்கடுறாரு அப்படின்னு இருக்கும்போது சரி ஓகே பண்ணிக்கலாம். இன்னொன்னே அவர் வேணாம்னு சொன்னதுக்கு காரணம் வந்து அவரு ஃபுல்லாக வச்சார், அந்த மாதிரி நான் பார்த்ததே 10-12 வருஷம் பார்த்ததே வேற ஏன்னா ஒரு காட்டி வேற யார் போறாரு அப்படியே இப்போ நீங்கள் படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்கு, நான் அப்படி பார்த்தனால எனக்கு இந்த கேரக்டருக்குள்ள அதை வந்து புரிச்சிக்க முடியல. ஆனால் அந்த விருப்பம் தான் வந்து அது என்ன வந்து ஓகே அவ்வளோ விருப்பம் இருந்துச்சுன்னா போதும், இங்கே வந்து திறமைகள்ங்கிறது அப்புறமா தான் அந்த விருப்பம் அந்த அந்த பயணத்துல தான் அது திறமைகளாக மாறும். எடுத்த உடனே திறமை வச்சுக்கிட்டு நான் போய் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை இல்லைங்க, அடிப்படையில் விருப்பம் இருக்கணும், அந்த விருப்பம் நம்ம கூட்டிகிட்டு போவோம், அது திறமைகளும் அப்படியே சேர்ந்துக்கும் இல்லை எனக்கு அந்த சிட்டி அது வந்து ஒரு தடையா இல்லை, ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஊருக்காரன் இருப்பான். நம்ம இந்த ஜென்ரேஷன் இங்கே நாங்கள் இருந்தாலும் முந்தைய தலைமுறைகள் திருச்சி பக்கத்தில் தண்ணீர் பள்ளி குடித்தலையில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்த குடும்பம் தான்.
ஸோ சில பேருக்கு ஒரு மூணு தலைமுறை முன்னாடி இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த ஊருக்கார் நம்ம இப்போ தான் நவீனமயமாயி நாகரிகத்தோடு இப்படி சுற்றிட்டு இருக்கோமே தவிர நம்ம பேசிக்காக ஒரு வாழையில் போட்டால் டப்புன்னு உட்காந்துருவோம் சாப்பிட. இது நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். ஒரு வேஷ்டி சட்டை கட்டினா நம்மளுக்கு ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது எல்லாருக்குமே மெர்சல் படம் அவ்வளோ கொண்டாடினாங்க அப்படின்னா அந்த அந்த ஒரு நேட்டிவிட்டி டச் தான். ஸோ அது நம்மளுக்குள்ளே இருக்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணேன். அவ்வளோதான், எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஊருக்காரனை நான் ஐடென்டிஃபை பண்ணேன். சென்னையில் ரிஹர்சல் பண்ணேன், நானும் அவங்க மட்டும்தான். என் ஃப்ரெண்டு தான் வந்து ரூம் எடுத்து ஆஃபீஸ் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணி அவன் உள்ளே போகவே இல்லை. புக் பண்ணிட்டு இல்லை, நான் ஒரு எடுத்துக்கிறேன் பத்து நாளைக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரூம் எடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் தான் நைட்டு ரெண்டு மணி மூணு வரையும் ரிஹர்சல் கத்திக்கிட்டே காலி பண்ண வச்சிட்டாங்க. அவரோட பத்து நாளுக்கு அப்புறம் அவனும் உள்ள போல ஏய் காலி பண்ண சொல்றாங்க, என்னடா பண்ணி வச்சேன் நீ ஆஃபீஸ் போடல. அதுல இருந்து நான் எனக்கு வந்து எனக்காக போட்டு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இது எல்லாமே வந்து இந்த இப்போ நாங்கள் இவங்க இவங்க கூட நடிச்சிருக்காங்க முன்னே அப்படின்னா மீதி பேர் எல்லாமே புதுசு. ஆக்சுவலாக இந்த ஊர் மக்கள் மாவட்டத்துக்கோட்டை மக்கள் வந்து நல்ல நடிகர்கள். இவங்க அம்மா நடிச்சிருக்காங்க, இவங்க சித்தி நடிச்சிருக்காங்க, அந்த ஊருக்காரிலே ஒரு அஞ்சு பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே ரொம்ப இயல்பாக இருப்பாங்க. ஐயா ரொம்ப இயல்பாக நடிப்பார். இங்கே நம்ம தனியாக நடிச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், காமெடி ஆயிரும். ஸோ அது அந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து அந்த இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. இப்போ எம் எஸ் பாஸ்கர் ஐயாவோட நடிக்கும் போதெல்லாம் நான் உண்மையுமே அவர்கிட்ட முதல் பேசும்போதே எனக்கு வந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லை. எனக்கு வந்து ஐயா நாகேஷோட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு வந்து காதல் கொண்டைன்னு பார்க்கும்போதெல்லாம் நான் தனுஷ் சார் பயங்கர கிஃப்டட் அப்படின்னு நினச்சிருப்பேன். ஏன்னா அவர் கூட அது வந்து ஒரு பெரிய பாக்கியம். எனக்கு அவரை பிடிக்கும் நாகேஷ் சார். எனக்கு அந்த ஒரு அந்த எண்ணமும் அந்த கனமும் ஐயா கூட நடித்தப்போ எனக்கு அது நிறைவேறின மாதிரி எனக்கு ஒரு உண்மையிலுமே நான் சொல்கிறது. நான் வந்து நடித்து முடிச்சுட்டு இவர்கிட்ட சொன்னேன், நான் நாகேஷ் ஐயா கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் ஐயா கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அது திருப்தி இருந்துச்சு. ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஒரு சீனில் வந்து ஐயா வந்து கூப்பிட்டு பாராட்டினேன், அந்த சீன் நடிச்சுட்டு இருந்தது கூப்பிட்டு பாராட்டினேன். அந்த மோகன் டேரக்டர் சொன்னார், ஃபஸ்ட்டு படம் இவ்வளோ அனுபவம் உங்களுக்கு இருக்கு, அது அவர் சொல்கிறது இருக்குல்ல, சொல்லாமல் கலந்து போயிருக்கலாம், ஆனால் கூப்பிட்டு சொல்கிறது ரொம்ப சொல்லலை. அவர் மாட்டுக்கொட்டையில் அழுகுற கத்தி அழுகுற மாதிரி இருக்கும், நல்லா பண்ணீங்க, ரொம்ப கத்தாதீங்க, அடுத்தடுத்த ஷார்ட்டுக்கு உங்களுக்கு தொண்டை போயிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனார். ஆனால் எனக்கு என்னென்னா இது அவருடைய அனுபவம் சார்ந்து ஒரு சின்ன விஷயமும் அது வந்து ரொம்ப அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். அவருடைய அனுபவம் எந்த விதத்தில் படத்தில் முக்கியமானதுன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து இயக்குனர் வந்து ஹே ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி வா அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லுவார். ஐயா வந்து இப்போ தம்பி இது இதுக்கு தேவையே இல்லையே இது அப்படின்னாரு. சரி அதை அந்த காலத்தில் சொல்லி ஆகணும் சார் அப்படின்னு. எனக்கு அது அங்கே தேவையில்லைன்னு படுது, நீங்கள் சொன்னால் கேளுங்க இல்லையா, அது இங்கே தேவைப்படுது எங்களுக்கு, நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறம் போயிடும் ஆனால் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உண்மையிலுமே சென்சாரில் தூக்கிட்டாங்க. இதுதான் அனுபவம். இது எங்களுக்கு வந்து அவர் அவருடைய அனுபவம் எப்படி எங்களுக்கு நம்ம சென்சாருக்கும் போனதே நம்ம போகிறோம். அந்த கேரக்டர் என்ன பேசுறதுங்கிறது தான் நம்ம வந்து அது எழுதுவோம். அது நம்ம பார்த்துருக்கோம், இப்படி இப்படி தானே பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம அதைத்தானே பதிவு பண்ண பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டமைப்பு இருக்குது சென்சாரில் தூக்குவாங்கிறதுனா இனிமேல் தான் நம்ம போய் தெரியுது. அதே மாதிரி ஸ்பாட்டில் ஏதாவது தப்பானாலும் ஐயா டப்பிங்கில் அதை அழகாக அப்படி எடுத்துகிட்டு வருவார். அதை இப்போ தப்புன்றது அவர் சார்ந்து கிடையாது. இப்போ டைலாக்காக நாங்கள் ஏதாவது அந்த இடத்துல கொஞ்சம் கோர்வையாக இல்லாத ஒரு ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா இப்போ யூரியா கிரியான்னு ஒரு இடத்துல ஒன்று அழகாக மேட்ச் பண்ணி அப்படி தூக்கிட்டு போனார் ஐயா. அந்த வெப்பம் குளிர் மழையை பொறுத்த வரைக்கும் நீங்கள்லாம் வந்துட்டு ஒரு பில்லர்களாக இருந்தாலும் சார் வந்துட்டு ஒரு மெயின் பில்லராக இருந்திருக்காரு. பில்லர்லாம் ஒன்றும் கிடையாதுமா, எல்லாருமே இதில் வந்து ஒரு சின்ன சின்ன செங்கற்கள்னு வச்சுங்க, எல்லா செங்கற்களும் சேர்ந்தால் தான் ஒரு கட்டடம் முடியும். அந்த மாதிரி தான் அதுக்கப்புறமா பல நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சின்ன சின்ன ஜல்லிகள் சேர்ந்தால் தான், மணல் சிமெண்ட் இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு பில்லர். அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்ததுனால நான் ஒரு பில்லர்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படி இருந்தால் ஒத்துக்கிறேன். நான் ஒரு விஷயம் வந்துட்டு கேள்விப்பட்டேன் சார், நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஷூட் ஸ்பாட்டில் யார் என்ன லேட்டாக வந்தாலும் உங்களுக்கு ஒரு டைம் சொன்னால் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி மற்றவங்க கிட்ட தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். பானு ரொம்ப எக்ஸைட்டடாக திரும்பி நீங்களே சொல்லுங்கள். இல்லை ஆக்சுவலி நான் வந்து அந்த வில்லேஜ்லேயே ஸ்டே பண்ணி தான் இந்த ஷூட்டிங் இதெல்லாமே, ஏன்னா அந்த மக்களோட பழகணும் அப்படின்றதுனால நான் வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கோம் அங்கே வந்து ரிலேட்டிவ்ஸோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அங்கே எனக்கு ஒரு ரூம் அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து எனக்கு ஸ்டே பண்ண வச்சுருந்தாங்க. நான் வந்து காலையில் கிளம்பு, அதாவது எனக்கு அந்த டைமில் மார்னிங் ஷூட் இருக்காது. நான் வந்து சரி ஓகே காலையில் இருந்து வந்தால் அப்பா வந்து காலையில் வந்து உட்காந்துருப்பார், காலையில வந்து அந்த வாசல்ல வந்து சேர் போட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அப்பதான் இவங்க ரெடியில் வாங்க,
ஒவ்வொரு நாளும் அதை வந்து சந்திக்கிறது இல்ல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். போவேன் ஒரு தாண்டி வந்து குளிக்கணும் என்ன பண்ணோம் அப்படின்னு இருக்கும்போது நான் முதல்ல போயிட்டு ஒரு நாள் கும்பிடுவேன் ஐயா கிட்ட. அதை வந்து ரொம்ப கில்ட்டாக பண்ணுறது நம்மளை, நான் நான் சீக்கிரம் வந்துட்டேன் நீ இன்னும் இல்லையா இப்படி இருக்காரு, ஆ போ போய் போயிட்டாங்க நான் அப்படிதான் அப்படின்னு சொல்றது இல்லை. அது என்னென்ன, நான் பேசிக்காகவே வந்து ரொம்ப சிவாஜி அப்பாவினுடைய ஒரு பெரிய பக்தன். அவங்க வந்து கடைசி படம் வரைக்கும் வந்து ஒரு நாள் கூட லேட்டாக வந்ததில்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்போது அவங்கள அப்பான்னு கூப்பிட்டு நம்ம பழகிட்டதுனால அதை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஒன்று ரெண்டாவது, எந்த ஊராக இருந்தாலும் எங்கேயாக இருந்தாலும் இது வரைக்கும் நான் ஷூட்டிங் லேட்டாக போனதே கிடையாது, அதை நான் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னென்னா, விடியகரத்தில் 3:30 எந்திரிச்சிருவேன் நான் எங்கேயுமே, இந்த கரெக்டாக அந்த டைமுக்கு நான் எழுந்திரிச்சு நம்ம பாட்டுக்கு அப்படியே வீட்டுக்குள்ளே நடந்துட்டு இருந்துட்டு அசிஸ்டன்ஸை வந்து கரெக்டாக 8:00 வா, 7:00 கழிச்சிட்டாக்க நீ 5:00 வான்னு சொல்லிவிட்டு போகிற வழியில் அப்படியே காஃபி டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு கரெக்டாக போய் 6:00 போய் லொக்கேஷனில் உட்காந்துக்கிறது. டென்ஷன் வேண்டாம், முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னாக்க தம்பி இன்றைக்கி என்ன சீன் எடுக்க போகிறீங்க அதை கொடுங்க அதை நான் கொஞ்சம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு ஏதாவது பண்ணலாம் இல்லையா. அதனால் சீக்கிரமாக வந்து ஒழுக்கம் தேவை. ஏன்னா இப்போ நான் தயாரிப்பாளர்னு சொல்லிட்டு ஒரு தயாரிப்பாளர் காசு கொடுத்துருக்காரு, தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்க 2 மணி வரைக்கும் ஷூட் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து நின்றுவாங்க, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்னு ஒன்று இருக்கு, அவங்க வந்து நின்றுவாங்க. இப்போ அவங்க வந்து சும்மா நிற்கிறதுன்றது அவங்களுக்கு தூக்கம் வராது. ஏன்னா அவங்க வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. ஆனால் சும்மா இவங்க ஆர்டிஸ்ட் வரல நின்றுட்டுருந்தாங்கன்னா அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு இது போயிடும், எனர்ஜி போயிடும். ஸோ இவங்க எல்லாம் இது இது ஆக்சுவலாக இந்த டைமுக்கு வரதுன்றது தனி மனித ஒழுக்கம் தாண்டி மற்றவங்களுக்கான மரியாதையும் கூட அவங்களாம் வந்திருக்காங்கன்றப்ப நம்ம போய் நின்றுணும் இல்லையா. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு நான் வந்து டைரக்டர் அவரை பார்த்துருக்கேன். ஸோ அவரோட ஷூட்டிங்கில் எப்படி இருக்கோம்னா கொஞ்சம் ஹாஃப் வந்துட்டு ஜாலியாக இருப்பார், ஹாஃப் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் பீயிங் டைரக்டர் எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கணும், பீயிங் அவர் சீனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு வேலை வாங்கணும், இல்லை அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ எப்படி வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ணீங்க? எனக்கு என்ன, நான் இந்த படம் வந்து எப்படி வரணுங்கிற நமக்கு ஒரு கற்பனை இருக்குல்ல, இப்போ அதுக்குள்ளே நானும் உள்ளே போனோம். இப்போ நான் வந்து டைரக்டர் ஹேயோ அப்படின்னு சொன்னோம்னா அப்போ அது வந்து அது ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ நானும் அவங்க கூடவே இருக்கணும், அவங்க கூட இருந்தால் தான் அது வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது அது கிடைக்கும். நான் தனி அப்படின்னா அவங்க தனி அப்படிங்கிற இடத்துல போய் நின்றுச்சுன்னா நம்ம நினைச்ச விஷயம்ஸ் வராது, அவங்க வேற ஒன்று கொடுப்பாங்க. இன்னொன்று அடிப்படையில் என்னென்னா, நீ யாருமே சீன் போடல, நான் அதை மட்டும்தான் பார்த்துக்கிற வேலை, என்னோடய வேலையே வந்து இங்கே சீன் போயிருக்கும், ஃப்ரேம் குள்ள சீன் கொடுக்குறது, இது ஒரு டைலாக் எவ்வளோ அது எவ்வளோ அப்படிங்கிற சீன் கொடுக்குறது, அதே நீ எப்படி பேசுவியோ அப்படிதான் அவ்வளோதான். நம்ம அதை மட்டும்தான் சரி பண்ணிட்டே இருக்கணும், அதை எப்படி பண்ணக்கூடாது. சில பேர் வந்து பண்ணிட்டு இருக்கும் முடிவு தூக்கி போட்டோம்னா அதுதான் பண்ணணும். நமக்கு நம்ம பார்க்குறோம்ல, நம்ம பேசும்போது ஒருத்தவங்க தெரிஞ்சிருக்கல, இந்த பொண்ணு சாதாரணம் பேசுதா இல்லை சீன் போடுறா இல்லை இவங்க எப்படி பண்ணுறா அப்படின்னு தெரியல, அதை மட்டும்தான் நம்ம கொண்டு போகணும். கூலிங் கிளாஸ் போட விடல இவர், ஒரு ஒரு பாட்டில் சும்மா கூலிங் கிளாஸ் போட்டு வரேன், அந்த டிராக்டர் ஓட்டும் போது நல்லா கெத்தாக இருக்கும்னா பெத்த பெருமாளுக்கு கூலிங் கிளாஸ் போட மாட்டாரு. நீங்க பேரு பெத்த பெருமாள் வச்சிருக்கீங்க, ஒரு கூலிங் கிளாஸ் போடுவாங்க இல்ல, அது ஒரு இனிஷியலா ஒரு 3 நாள் அது வந்து அந்த ஒரு இது இருந்துச்சு, அது அது அந்த கண்ணாடி போட்டுட்டு அந்த டிராக்டர் ஓட்டிட்டு வரணும் குழந்தையோட அப்படி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் இவ்வளவுதான் தேவை போல. சரி ஓகே. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க, நம்ம கூலிங் கிளாஸ் போடுறதுலயோ கண்ணாடி போடுறதுலயோ வந்து க்ளோஸ் அப் வைக்கும் போது கஷ்டம். நீங்க பாருங்க, சில பேருக்கு அவங்க வந்து தெர்மோகோல் வச்சு பிடிப்பாங்க அது தெரியும், கேமராவை நம்ம எதிர்க்க வச்சாங்கன்னா அந்த கேமராவோடைய ரிஃப்ளெக்ஷன் வரும், அதுக்கப்புறமா அதை போய் சிடியில் எரேஸ் பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்குது. அதனால் வந்து க்ளோஸ்அப் வருதுனாக்க அடுத்தது எனக்கு க்ளோஸ்அப் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த ஷாட்டில் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த கண்ணாடி அப்படியே கேட்டுட்டு வேணாம், கேட்டுட்டு அந்த க்ளோஸ்அப் முடிஞ்சுது அப்படின்னாக்கா அடுத்த ஷாட்டை அப்படி போட்டுக்கணும். இது யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணணும் இந்த திருட்டுத்தனத்தை, அப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். பொறுத்தவரைக்கும்
ஒர்க் பண்ணும்போதும் சரி எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. எனக்கு வேலை அப்படின்றது வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 நாள் வந்து எனக்கு ரிஹர்சல் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து என்ன, நான் என்ன ஸ்லாங்கில் பேசணும், இந்த இந்த டயலாக் வந்து நான் எந்த அளவுக்கு உச்சரிக்கணும், இது என்ன மாதிரி எமோஷன்ஸ், இதெல்லாமே வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது இந்த மாதிரி பாண்டின்ற ஒரு கேரக்டர் இப்படி தான் இருக்கும், அவள் சிரிப்பா அழுவா ஜாலியாக இருப்பா, அது மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இது பண்ணுது. ஸோ அது வந்து படம் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு அந்த அளவுக்கு அது ஃபீல் கொடுக்கல, பட் அந்த கதையோடு உள்ளே போகும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஈவன் அந்த படம் முடிஞ்சு ஒரு 1 மந்த் வந்து எனக்கு அந்த தாக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு, அந்த படத்தோட தாக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னல் டெப்த்தாக வந்து நான் இதை ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுலேருந்து வெளியே, பிகாஸ் இவ்வளோ பெரிய கேரக்டர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால என்னால் அது வந்து வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு சீன்ஸ் இருந்தது, கொடுத்துட்டு வந்தால் அந்த சீனுக்கு வந்து அந்த மூடுக்கு இந்த காஸ்டியூம்ஸு கொஞ்சம் மேட்ச் ஆகுது. சரி தான், கலர் டோனாக ஒன்றும் இல்லை, ஒன்று எனக்கு தோணுச்சு. இவங்க வந்து இந்த சீன் நான் கொடுக்கணும், நான் அந்த சீன் எனக்கு நான் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் மாற்றிக்கிறேன். போய் 5 நிமிஷத்துக்கு எப்படி இவங்க மாற்றிட்டு வரணும், பசங்கன்னா போயிட்டு மாற்றிட்டு வரலாம், அதுக்கு ஒரு அரை தான் ஆகிடும், நமக்கு டைம் ரொம்ப நிமிஷம் கிடையாது. ஆனால் உண்மையிலே 5 நிமிஷம் மட்டும் தான். ஓகே, அதனால எப்ப வேணாலும் என்ன வேணாலும் கம்ஃபர்ட் கொடுக்குறாங்கல்ல, நம்ம வந்து ஒரு நேரம் நமக்கு டைம் கொடுது, இந்த நேரம் தான் நமக்கு மண்டல் ஏறி சில நேரங்களும் இருந்தாலும் அப்படின்னு இருக்கும், அதை கொடுக்க ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போ இதுதான் அந்த சீன் அப்படின்னா அவங்களே எடுத்து முடிவு பண்ணிப்பாங்க. இப்போ பாத்திரம் கழுவுற சீன் இருக்கு அப்படின்னா பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் சீனா அப்போ கழுவுனா இங்கெல்லாம் தண்ணி இல்லை அப்படின்னு இதெல்லாம் யாருமே சொல்றது இல்லை. இப்போ இப்படிதான் வர்றது ஸ்டார்ட்ல, இப்போ நம்ம போயிட்டு அதை என்ன கரெக்ட் பண்றது, இது ஒண்ணுமே இருக்கு, எல்லாருமே அப்படி பண்றாங்க. வெப்பம் குளிர் மழை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவ் கண்டென்ட், ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கன்வே பண்ணணுன்ற ஒரு யோசனை உங்களுக்கு இருக்கும், அண்ட் ஆர்டிஸ்டாக அதை கரெக்டாக வெளிப்படுத்திடணுன்ற பயமும் உங்களுக்கு இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஸோ இப்போ ஒரு கதை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு இடத்துல சின்ன இடத்துல சொல்லணும்னா கூட அது ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் நாங்கள் வந்து இப்போ நார்மலாக இந்த பாத்திரம் கழுவுறது எல்லாம் நான் வீட்டில் பண்ணுற வேலை தான். ஸோ நம்ம பண்ணுற வேலை அம்மா புடவை கட்டி நம்ம பார்த்துருக்கோம், ஸோ அந்த மாதிரி துணி துவச்சி பார்த்துருக்கோம், எல்லாமே பார்த்துருந்தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே ஒரு பொண்ணு பாத்திரம் கழுவுறாங்கன்னா அது எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு நம்மளே ரெடி பண்ணிப்போம். இந்த ஒரு சீன்ஸ்லாம் வந்து கண்டினியூட்டி போகிறோம் அப்படின்னா அந்த டைம் எனக்கு அது கண்டினியூட்டின்னு தெரியாது. ஸோ வேற ஒரு சீனுக்கு ரெடி ஆகி வருவோம், பட் அந்த இடத்துல லைட்ஸோ இல்லை லொக்கேஷனோ ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கும். அந்த இடத்துல டக்குன்னு மாதிரி சொன்னாங்கன்னா காஸ்டியூம்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லுவேன், அந்த இடத்துல எந்த ஏரியா இல்லை பாத்ரூம் எது கிடைச்சாலும் அந்த இடத்துல நான் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நம்மளால ஒரு டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரே ஒரு சீன் குளிக்கிற சீன் ஒன்று யோசிச்சேன், எழுதும் போது வந்து கோமனை கட்டிட்டு தான் உட்காந்து குளிக்கணும், அதுதான் வந்து சீன். நான் வந்து பசங்கள்கிட்ட ஒரு கோமனை வாங்கிட்டேன், ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டேன், போன கோமனை கட்ட மாட்டேன்னு இருந்தால் தான் 100 ரூபாய் வந்து கொடுத்துப்போம் அப்படின்னு. இதை நான் சொல்லி நிறைய பண்ணும்போதே அந்த கோமனை கட்ட சொல்லிட்டேன், ஃபோன் வரும்போது சொல்லிட்டு இருந்தேன், அது வந்து ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கோமணத்தில் 100 ரூபாய் கொடுத்து இதை போட்டு நீங்கள் பார்த்தாரு, இது என்ன 100 ரூபாய் கொடுக்குற குடிக்கிற போகிறேன் கோமணம் தானே கேட்டீங்க, கோமணம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் தான் ஆனக்கூட நான் இப்படி வந்து நான் ஒரு இன்னொரு ஆர்டிஸ்ட் அவங்க பார்த்துருக்கேன், நாசர் சார் வந்து அப்படி அவரையே தான் பண்ணுவேன், நான் அப்படி பார்த்துருக்கேன். இவ்வளோ பார்க்கும்போது நம்ம பயங்கரமாக அந்த இடத்துல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டை எரியக்கூடாதுண்ணா, வேஸ்ட் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி ஒரு எங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்கிறது அவ்வளோதான், ஒரு பருக்கையை எரிஞ்சால் கூட திட்டுவாங்க. ஒரு பருக்கை ஒரு நெல்லை விளைய வைக்கிறதுக்கு விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமாடா, அது எரியக்கூடாதும்பாங்க. அதனால் மேக்ஸிமம் நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறது சாப்பிட்றது, தட்டு கிளீனாக இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இன்னொன்று சினிமாவில் வந்து சாப்பாடுனால எனக்கு அது ஞாபகம் வந்தது, இங்கே வந்து அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டுடைய இதுக்கேற்ற மாதிரியான
சாப்பாடு அப்படிலாம் முன்னெடுத்து இருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து அப்படிதான் இல்லை. சமைக்கிறவங்க வந்து சிக்கன் தனியாக ஒன்று இருக்கும். இல்லை ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணவங்க வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சாப்பாடு தான் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம். ஆனால் என்னென்னா லைட்மேன் டீம்லாம் வந்து அவர்கிட்ட கூப்பிட்டு போய் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி இன்னைக்கு எங்களுக்கு நாட்டுக்கோழி செஞ்சு கொடுத்துருங்க, ஏன்னா ஊரில் இருக்கோம் இல்லையா, நாட்டுக்கோழி செஞ்சு கொடுத்துருங்க, அந்த ஊர் ஸ்பெஷல் மீன் செஞ்சு கொடுத்துருங்க, கறி செஞ்சு கொடுத்துருங்கன்னு அவங்க கேட்டுருவாங்க. இவரும் செஞ்சு வச்சிருவார், ஒரு டபராவில் வச்சிருவார். நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு 10:30 நைட்டு பயங்கர பசியோடு வருவோம், நானும் இவரும் பயங்கர பசியோடு வருவோம். சரி அதை திறந்து பார்த்தா சிக்கன் இருக்கும், சரி ஓகே அப்படின்னு ஒரு தட்டை எடுத்தா, அது உங்களுக்கு இல்லை, அது அவங்க சொல்லி வச்சுருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை தொடர விட மாட்டார். அவர் தொடர விட மாட்டார், ஒரு நாள் கூட இது அவங்க கேட்டுட்டாங்க, நாளைக்கு ஒன்று செஞ்சுட்டாரு, சொல்லிட்டு போகணும்னு வர. அவர் ஜாலியா பேசிக்கிட்டு கொண்டுகிட்டு ஒரு அந்த இது இருக்கு இல்லையா, அது இது கூட நான் எல்லார்டையும் அப்படிதான் பழகுறது. அது மற்றவங்க பழகல அப்படின்னாக்க பார்த்துட்டு வணக்கம் அப்படின்ட்டு போறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எங்க ஊர் அதுல வேற எதுவுமே இல்லையா, அதுல ஒரு திருவிழா பாட்டு இருக்கு, எங்க ஊர் இது எங்க மண்ணு இது, நாங்க ஒன்னா சேர்ந்து கொட்டடிச்சு பாரி தூக்கி நடந்து வருவோம்னு எழுதியிருப்பேன். இதுதான் எங்களோட இது, நாங்க எல்லாம் அப்படிதான் இருந்தோம். எது அந்த முளை பாரித்துக்கிட்டு, முளை பாரித்துக்கிட்டு இப்ப சீசன் போயிட்டு இருக்கு. இப்ப அந்த இப்ப அங்க நாங்க இப்ப அடுத்த அந்த தான் போவோம், மாவட்டத்து கோட்டைக்கு தான் போவோம். அவங்க ஊர் மக்கள் கூப்பிட்டு இருக்காங்க, ஏன்னா டெய்லி நைட்டு 10 அவங்க எல்லாருமே வந்து முளைப்பறிய வச்சு கொட்டடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா விடிய விடிய போவோம். அது நாங்கள் ஒவ்வொரு நாளும் போய் நாங்கள் ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்ப என்ஜாய். அந்த அந்த திருவிழா சாங் ஒன்று இருக்கு, நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ நேட்டிவிட்டியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அது எல்லாமே வந்து நாங்கள் ரொம்ப லைவாக எடுத்தோம். அந்த ஓவரால் சீக்வன்ஸு எங்களுக்கு அது ரொம்ப இல்லை, நாங்கள் அது பக்காவாக எடுத்தோம். நாங்கள் கருப்பண்ணன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் அங்கே சூப்பர் ஸ்டார். அவருக்குள்ள ஒரு வடிவேல் இருக்காரு. ஆனா என்னன்னா ஷார்ட் எடுத்துட்டு இருப்போம், அவருடைய சீன் எடுத்துட்டு இருப்போம், திடீர்னு காண போயிருவார் மனுஷன். அவரு மாடு வளர்க்கறாரு, பால் கொடுக்க வேண்டிய டைம், அவர் பாட்டு கிளம்பி போய் பால் கொடுத்துருவாரு. அவரு ஒரு ப்ரொடியூசரா வந்துட்டு இப்ப வந்துட்டு ஒரு சின்ன பட்ஜெட் படத்தை எடுத்துட்டு வெளிவரதுன்றது வந்து ஒரு தாய் வந்து பிள்ளைய பத்தி வெளியில எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உங்க எப்படி இருந்தது ஒரு சின்ன பட்ஜெட் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி படம் எடுத்தாலுமே அது வந்து அதை எடுத்து முடித்து அதை பிரசவித்து மக்களிடம் எடுத்து செல்வது வந்து எல்லாருமே அந்த ஸ்தானத்தில் தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி சின்ன படங்களுக்கு வந்து ஒரு ஒரு அச்சுறுத்தல் என்னென்னா, நீங்கள் வணிகமாக ஜெயிக்க மாட்டீங்க, வேலைக்கு ஆக மாட்டீங்க. அது மட்டும் காரணம் கிடையாது, இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டில் நிறையா படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி ஃபில்முன்னு இருக்கப்போ அது வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும், காஸ்ட் அதிகம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாகிடுச்சு ஃபில்ம் மேக்கிங் அப்படிங்கிறப்ப, நிறைய பேர் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதில் தனித்து நிற்கணும், அந்த படைப்பு தனித்து, இது வந்து ஆக்சுவலாக நம்மளுடைய கடமை தான். அச்சுறுத்தல்கள் வந்து என்றைக்குமே இருக்கும், வணிகமாகவும் சரி, உங்களை வளர விடாமல் இருக்கிறதும் சரி, அச்சுறுத்தல்கள் எல்லா காலகட்டங்கள்லையும் இருக்கும், அந்த காலத்துலேருந்தே இருக்கும். ஸோ இந்த போராட்டம் தான் நம்மளுடைய வாழ்க்கை அனுபவம் எல்லாமே. இதை நம்ம ஜெயிச்சு வரோம், இதை நமக்கு இந்த படைப்பை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம், அவங்க அதை அங்கீகரிக்கிறாங்க, அவங்க அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறுவோம். சரி இவங்க பண்ணிட்டாங்க நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்படி இல்லையா, அந்த தோல்வியை ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டு அடுத்த தடவை அந்த கண்டென்ட்டை சரி செய்ய பார்க்கணும். இல்லை இதை நான் இவ்வளோதான் போராட்டமாக இருக்குது, இதை தாண்டி ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அச்சுறுத்தல் இன்றைக்கி இருக்குது, அது வந்து ஒரு பொய்யான அச்சுறுத்தல், அது மெய்யான அச்சுறுத்தல் கிடையாது. இது வந்து வணிக ரீதியான வெற்றி பெற்ற ஒருத்தவங்க வந்து அடுத்த தடவை அந்த மார்க்கை எட்ட முடியாமல் தோல்வி படங்கள் தோல்வி படங்கள்ட்டு அந்த மார்க்கை வச்சு சொல்லி ஒரு போலியான பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க, அது உண்மை கிடையாது. அது மஞ்சுபில் பாய்ஸ் மலையாளத்துலேருந்து வந்து உடைக்குது, தமிழ் படம் ஒன்று உடைக்கும். அது எங்கள் படம் உடைச்சதுன்னா நாங்கள் உண்மையுமே பயங்கர சந்தோஷப்படுவோம். இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப கடைசி விவசாயம் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் பட்ஜெட்டு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமாக தான் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து அந்த ஒவ்வொரு சீனுமே அந்த ஐயா வந்து காயில் என்ன வித கொட்டை இல்லாமல் இருக்குது, நாளைக்கு உனக்கு ஒரு புல் அப்படி ஆண் புல் அப்படி பிறந்துச்சுன்னா நீ ஒத்துப்பியா அப்படின்னு அவர் கேட்குற அந்த சீன் வந்து மக்கள் அவ்வளோ ரசிக்கிறாங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, உண்மை தானே.
இன்னைக்கு ஆர்டிஃபிஷியலாக எங்களுக்கு இந்த படம் வந்து எப்படி எவ்வளோ முக்கியமாக இருந்துச்சுன்னா ரெண்டு பேருமே வாழ்வியல் சிந்தனை ரொம்ப அதிகம். ஸோ இந்த வாழ்வியல் சிந்தனையில் எங்களுக்கு இன்னைக்கு நாகரிகமும் அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்மளை வந்து உடல் ரீதியாக வந்து ரொம்ப நசுக்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு இது காரணம் இயற்கையிலேருந்து நம்ம ரொம்ப தள்ளி போயிட்டுருக்கோன்றது தான். ஸோ இதை வந்து இயற்கையோடு சேர்ந்து வாழணும். இப்போ நாங்கள் மாவட்டதி கோட்டையெல்லாம் இவங்க சொன்னாங்க கிளம்பவே முடியலன்ட்டு, உண்மையிலுமே அதுதான் எங்களால் கிளம்பவே முடியல. என்னன்னா அப்படி ஒரு இயற்கை சூழல்லேருந்து எப்படி கிளம்ப மனசு வரும்? இங்கே வந்து டிராஃபிக் சவுண்டு ரொம்ப அழகான ஒரு கம்மாய் அந்த சத்தமே இருக்காது, நிம்மதியா இருக்கும். இப்ப இங்க வந்து ஏதாவது ஒரு இறைச்சல் நம்ம மைண்டுக்குள்ளயும் ஒரு சத்தம் இருந்துட்டு இருக்கும், வெளியிலயும் ஒரு சத்தம் இருந்துட்டு இருக்கும். அங்க வந்து ஒரு 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 நிம்மதி இருக்கும். ஏதாவது ஒரு வேப்ப மரத்து மேல புளிய மரத்து மேல ஏறி அப்படி சாந்திட்டோம்னு வச்சுக்கோங்க, நிம்மதியாக நாங்கள் அப்படி தான் தூங்கிட்டு இருக்கோம். இவர் எனக்கு ஒரு மரம் ஏற சொன்னார், அதுலேருந்து ஒத்த கிளை ஒன்று தனியாக புடி புடி சைடில் புடியே இல்லாமல் அது அதில் நீ ஏறி முனையில் போய் தொங்கணும் அப்படின்னாரு. ஆனால் என்னன்னா ஆமாம் நிறையா இவர் இல்லாத டைமு நாங்கள் தனியாக தனியாகலாம் போய் மற்றவங்க ஷாட்லாம் எடுத்துருப்போம், நான் போய் போய் ஏறி ஏறி பாதி வரைக்கும் போயிடுவேன். என்னென்ன திடீர்னு கீழே பார்க்கக்கூடாது, கீழே பார்த்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பொண்டாட்டி பிள்ளைங்க கண்ணு தெரிஞ்சிருவாங்க, ஐயோ வேணாம்ப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அப்படியே பிடிச்சி வந்துடுவேன். வந்துட்டு கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணேன், ஆனால் என்னென்னா என்னால் நேச்சுரலாக இருக்க முடியல, ஒரு பயம் என் முகத்தில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் நான் என்ன சொன்னேன், இன்னொரு மரம் ஒன்று பார்த்தோம், அது வந்து என்னால் முடிஞ்சுது, அதுவும் ஹைட்டு தான், ஆனால் அது வந்து சைடில் புடிமானங்கள் நிறையா இருந்துச்சு, அது என்னால் முடிஞ்சுது. அந்த மரம் கதையாகவுமே வந்து ரொம்ப அழகாக உட்காந்துருச்சு, அதோடய அமைப்பு அந்த மரத்தோட அமைப்பு. ஸோ அதனால் அதில் எடுத்து பண்ணிட்டோம். ஆனால் உண்மையிலுமே இதெல்லாம் வந்து அனுபவம் ஜாலியாக இருந்துச்சு. நீ பனமரமே என்ன சொல்லியிருக்கேன், நான் பனமரம் ஏறுவேன், இது இதில் எப்படி நான் ஏற முடியும், நீ ஏறி கட்டுறது ஒரு அப்படிங்கிறதான் என்ன என்ன நான் பார்க்குறது, அதுதான் அந்த விருப்பம் தான் வந்து திறமை வளர்த்துக்கும்னு நான் நம்புகிறேன். பிருத்திவிராஜேந்திரன் தான் சினிமாட்டோகிராஃபர், அவர் இதுக்கு முன்னாடி நான் எத்தனை படங்கள் வேலை பார்த்தேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை, எங்கேயுமே வேலை பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு நான் சினிமா பண்ணணுங்கிற அந்த விருப்பம் இருக்குது, அது நிறைய கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடிப்படை. அப்போ அவரை நம்ம தூக்கி உள்ள போகிறோம். இப்போ என் டீம் பற்றி சொன்னோம், டேரக்ஷன் டீமு நாலு பேருமே வந்து இதுதான் அவங்களுக்கு வந்து சினிமானா நினைத்து ஒரே ஒரு பேர் மட்டும் சீரியலில் மற்ற மூணு பசங்களுமே வந்து சினிமா வரணும்னு ஆர்வம் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, நிறைய வாய்ப்புகள் இல்லை. அப்போ அந்த விருப்பம் தான், இத்தனைக்குமே அவங்க வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் இல்லை, நேரம் ஷூட்டிங் பார்த்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வாங்கடா அப்படின்னு சொல்லி வர வச்சு தான் பண்ணேன். ஆனால் அது வந்து எங்கேயுமே வந்து நான் உண்மையானு தான் அவங்க சொன்னேன், ஷூட்டிங் முடியும் போது அந்த ஷூட்டிங் வந்து நாம் நினச்சது சரியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா வேலை பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம், அதை நான் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு கூப்பிட்டு சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் பாராட்ட மாட்டேன். ஏன்னா நீங்கள் உங்கள் விருப்பத்தை சார்ந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அப்போ அந்த பாராட்டை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அது நல்லா நடந்துச்சுன்னா நீங்கள் சூப்பராக வேலை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் கிரெடிட்டது, நீங்கள் அது பெருமையாக சொன்னீங்கன்னா அது நீங்கள் அது உங்களுக்கு தான் இருக்குது, அது நான் போய் சொல்லணுங்கிறது இல்லை. இந்த படத்தை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் எப்படி வேலை பார்க்கணும்னு அதை சொல்ல முடியும், ஒவ்வொருத்தவங்களும் அந்த இன்வால்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுதான் அது நம்ம நம் மூலமாக நடந்துக்குமே தவிர நம்ம தான் அவங்க போட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் சொல்லி கொடுத்தோம் இப்படி இல்லை. மியூசிக் டைரக்டருமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நான் வந்து எனக்கு சில பகுதியில் மட்டும் இந்த சவுண்ட் இப்படி அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன், பல இடங்களில் அவரோட விஷயம் பார்த்துட்டு அவர் போட்டு நம்ம இப்படியே நம்ம வந்து கொஞ்சம் மாற்றவும் பல அப்படின்னு நினச்சி ஒரு மைண்ட் செட்டில் தான் போய் உட்காந்து பார்த்தா அது பயங்கரமாக அது அமைய அது அமையதான் எனக்கு அப்படி தான் வந்து எனக்கு ஐயாவே எனக்கு அப்படி தான் அமைஞ்சதை தான் நான் பார்ப்பேன். நான் எங்களுக்கு இந்த கதை வந்து இயற்கையாக அமைச்சு கொடுத்தது தான், இது வந்து நாங்கள் எங்களுடைய உழைப்பு தாண்டி எங்களுடைய எண்ணம் தாண்டி இது எல்லாம் சரியான நேரத்தில் எல்லாமே அமைஞ்சு அடுத்தடுத்த கட்டம் நகர்வுகள் அது வந்து இயற்கை தான் பண்ணுச்சு. அதுக்கு ஒரு சிறிய உதாரணம் வந்து
நம்ம மாவட்டத்துக்கோட்டை ஊர் வந்து வானம் பார்த்த பூமி, மழை பெருசாக இருக்காது. இவ்வளவு ஒரு 10 வருஷமாக மழையே இல்லை சரியாக. நாங்கள் எங்களுக்கு ரெயின் எஃபெக்ட்லாம் வச்சுருந்தோம் படத்தில். ஒரு முக்கியமான இடத்துல மழை வருது, வெப்பம் குளிர் மழையின் படத்துலேயே இருக்குது. அதனால் அது அந்த படத்துலேயுமே அந்த ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. உண்மையிலேயே மழை பெஞ்சது, கம்மாய் ரொம்பச்சு. இது வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய கிஃப்டாக பார்த்தோம். அதை வந்து இயற்கையோடு வாழ்கிறோம். மே மாதம் எங்களுக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த அவதார் கிளைமேக்ஸில் இயற்கையெல்லாம் சேர்ந்து ஒன்றா வரும் தெரியுங்களா, எல்லாமே விட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கு. தமிழ் முயற்சியில் ஓரளவுக்கு தான் நினைக்க முடியும். இப்போ நான் வந்து ஆமாம், இப்போ நான் வந்து ஒரு 30 நாள் அவர் 22 நாள் 23 நாள் முடிக்குது அப்படின்னா என் முயற்சி 30 நாள், அதனால அவருக்கும் முடிக்கணுங்கிறது. ஆனால் 23 நாள் நடக்குது அப்படின்னா அது பல பேருடைய உழைப்பு இருக்குது, வெறும் மனிதர்கள் மட்டுமே இல்லை. அது இயற்கை சார்ந்துமே நான் எனக்கு அது மேலே ரொம்ப ஈடுபடுறதுனால நீ என்னை பிடிச்சிருக்கியா நான் அவன் கொடுத்தப்போ அப்படின்னு கொடுக்குறதுக்கு இல்லை. அதை வந்து அதனால தான் உங்களுக்கு அது எங்களுக்கு எங்களுக்காக உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்துருக்கலாம். ஏன்னா அந்த டைம் உக்கரமான வெயில் இருந்துச்சு. ஆனால் எதுவுமே அவன் இல்லாத கோவில் அங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து அந்த திருவிழா நடத்துவாங்க. ஷூட்டிங்க நான் திருமணம் ரெடி பண்ணுவோம். கோவில் சம்மந்தப்பட்ட ஊருக்கு ஒரு அச்சம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஒரு தடவை தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும். அவ அந்த ஒரு அச்சம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி அந்த கடவுள் அந்த பயத்தை தாண்டி நம்ம ஊர் நம்ம பசங்க கேட்குறாங்க, அதை பண்ணிடுவோம். ஆனால் இதுதான் நான் எனக்கு ஓகேப்பா, இதுதான் நான் பற்றி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு அவங்களுமே அதை வந்து அப்படி யோசிக்காம ஒன்று கொடுக்கறது இல்லை, அவங்க நம்பிக்கை உடைச்சி ஒன்று கொடுக்கறது இல்லை. அதெல்லாம் பெரிய கிஃப்டாக நான் பார்க்குறேன். எந்த ஒரு படம்னாலுமே வந்துட்டு திரைக்கதை நல்லா இருந்தால் அந்த படம் ரொம்ப அழகாக அமைஞ்சிரும் அப்படின்றது எல்லாருடைய கருத்துமே. ஸோ இந்த படத்துக்கு வந்து திரைக்கதையாகட்டும் அண்ட் ஆல்சோ பாடல்களோட லிரிக்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ஷனாக இருக்கும். அண்ட் சின்ன பட்ஜெட் படம்ன்றப்போ அது கவனம் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி திரைக்கதையாகட்டும் லிரிக்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் யார் ஒர்க் பண்ணாங்க? இல்லை லிரிக்ஸே அவ்வளோதான். அவர் வந்து இப்படி படிச்சாங்க, ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும்தான் வந்து லிரிக்ஸாக வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது. ஆனால் மற்ற எல்லாமே வந்து உடனே உடனே தான் அவர் அனுப்பார். என்ன அப்படியே இருக்குது, ஆ ஓகே அவ்வளோ அர்த்தம்ப்பார். ஒரு தடவை கொஞ்சம் ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தது. தாம்பத்தை தேவசம் முடிச்சுட்டு பெரம்பூர் போனோம். ஆட்டோவில் போய் இறங்குறக்குள்ள அந்த ஒரே ஒரு பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு, யாரும் நான் குத்தம் சொல்லுன்னு ஒரு பாட்டு, இவங்க பாண்டின்ற கேரக்டர் சார்ந்து ஒரு பாட்டு. பாட்டு வந்து ஆக்சுவலாக நாங்கள் எடுக்கிறப்ப வந்து சிலமம் ஃபைட்டெல்லாம் இருந்துச்சு, ஸ்டன்ட் மாஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க, ஸ்டன்னர் சார் தான் பண்ணியிருந்தார். ஸோ ஸ்டண்ட்டு டீம் வந்திருந்தாங்க. இவருக்கு ஒரு பழக்கம் என்னென்னா அந்த பாட்டு இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த யாரும் நான் குத்த சொல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்குதுன்னா அங்கே பேஸ்கல் இருக்கார பாருங்கன்னு நான் ஏன்னா ஏதோ ஒரு மூளை இருந்துட்டு காதுகிட்ட வச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன ஒன்று எங்கள் பாரு கேட்டுக்கிட்டே இருக்கேன், சொன்னால் அது ஒரு ப்ரோமாவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டு, அது கேட்டு கேட்டு ஊர் மக்களுக்கு அந்த பாட்டு மேலே ஒரு ஈர்ப்பு வந்து ஸ்டண்ட்டு டீம் வந்து அவ்வளோ ஹார்டாக இருக்கிற ஒரு ஒரு வெளித்தோட்டத்தில் அவ்வளோ ஹார்டாக இருக்கிறவங்க வந்து என்கிட்ட வந்து அண்ணன் அந்த பாட்டு அனுப்புங்க நான் கேட்கணும், எனக்கு ஒரு மாதிரி அதை கேட்கும்போது அலுவாச்சியாக வருது அப்படின்னு. எனக்கு அந்த பாட்டு அவ்வளோ ரீச் ஆகியிருக்கா அப்படிங்கும்போது எல்லாருமே அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. அந்த பாட்டு மட்டும்தான் நான் நிறைய வேர்ஷன்ஸ் எழுதி கொடுத்தேன், மியூசிக்காகவும் நிறையா நாங்கள் போட்டோம். இவர் அந்த மூடு வரலன்னு எனக்குமே வந்து அந்த ரூமில் உட்காந்துட்டே செட் ஆகலை. சரி, நான் அப்படியே வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். தாம்பரத்துலேருந்து பெரம்பூர் ஆட்டோ எடுத்துகிட்டு போனேன் நான். அந்த ஆட்டோ டிராவலில் அந்த பாட்டை நான் அப்படியே வாய்ஸ் நோட்டாகவே பாடி அவருக்கு அனுப்பிட்டேன். நான் பெரம்பூர் வந்து ரீச் ஆகிட்டு அண்ணன் வண்டி திருப்பி தாமரம் விட்டுருவீங்களான்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் அப்படியே ஷாக்காக பார்த்தாரு, என்ன அண்ணன் வண்டி திருப்பி சரி வாங்க போகலாம் அப்படின்னாரு. திரும்பி அப்படியே தாமரம் பண்ணிட்டு கூட வந்து இறங்கிட்டு பாட்டு கேட்டேன், இது ஃபிக்ஸன் இது அப்படியே இருக்குண்ண அப்படின்னாரு. அதை அப்படியே மியூசிக் டைரக்டர் கொடுத்தோம். அப்படி உருவான பாடல் தான் யாரும் நான் குத்த சொல்ல. அந்த பாடலுமே வந்து இப்போ ட்ராக் சிங்கர்னு ஒருத்தர் பாடுவாங்க, அந்த ஒரு பாடல் ஒரு சிங்கர் பாடுறது மாதிரி ட்ராக் சிங்கர் ஒருத்தவங்க போடுவாங்க. சார்மதின்னு ஒருத்தவங்க தான் வந்து அதை பாடினாங்க. அவங்க வாய்ஸில் இருக்கிற அந்த டெப்த்து வந்து எங்களுக்கு அதை மாற்றணும்னே தோணலை. நாங்கள் அவங்கக்கிட்ட சொன்னோம், உங்கள் வாய்ஸ்லேருந்து எங்களால் அதை தாண்டி கேட்க முடியல, நீங்களே இதை வந்து ஃபைனல் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோம். இதுதான் ஃபைனலுங்க, இதுக்கு மேலே என்னால் அதில் எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. மியூசிக் டைரக்டர்கிட்ட கேட்டேன், அவன் இதுதான் ஃபைனலு, ஏன்னா அவங்களுடைய மேக்ஸிமம் கொடுத்துட்டாங்க, சின்ன சின்ன நுவான்சஸ் போனால் இவங்களே பாடுறதுனால நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரல்லே நாங்கள் அதை ஃபைனல் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் பாடலாக ஸ்ரீநிஷா, மூக்குத்தி முருகன், ஆந்தனி தாசன் இந்த மாதிரி தெரிந்த ஆட்கள்கிட்ட மற்ற பாடல்கள் போகும்போது இதுவுமே நாங்கள் வந்து ஒரு நல்ல தெரிந்த நல்ல இந்த மாதிரியான ஒரு பாட்டை கேரி பண்ணுற ஒரு சிங்கராக தான் போனோம். ஆனால் சார்மதி அவங்க வந்து அந்த பாட்டை ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு பாட்டு
அவங்க ட்ராக் சிங்கர் அவங்க. இதுதான் பிளானை தாண்டி ஒன்று நடக்கிறதுங்கிறது இதைத்தான் நான் அப்படி பார்ப்பேன். நம்ம ஒன்று நினச்சிருப்போம், அது நமக்கு நம்மே இல்லை, அது ரொம்ப நல்லா அமையும்போது நமக்கு ஜாலியாக இருக்கும். காலி மூவ் அப்படின்னா மூவ் ஆகும், பாட்டு ஓடிட்டு அழுது என்ன சாரி 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 சார் சார். ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க சார். இப்போ சார் வரும், எப்போ சார் வரும். அதில் ஒரே ஒரு சிக்கல் தான் இருந்துச்சு, ஒரே ஒரு சிக்கல் தான் இருந்துச்சு, கட்டு சொல்ல மாட்டாங்களா அந்த பாட்டு வந்துருச்சுன்னா. முடியுது திருப்பி ஆரம்பிக்குது. நான் யோசிக்கிறேன் போயிட்டே இருக்கேன், எடிட்டர் நான் தான், நான் தான் எடிட்டர், இங்க கட்டு வைப்பேன் ஷார்ட்டு சிங்கிள் ஷார்ட்டு ஒரே ஷார்ட்டு மத்த ஷார்ட்டு முன்னாடி வெப்பம் குளிர் மழை இந்த பேருக்கும் ஸ்கிரிப்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, படம் என்ன கருவு வச்சு இருக்கு, இந்த போஸ்டருக்கு இந்த தலைப்புக்கு தொடர்பு இருக்கு. வெப்பம் குளிர் மழைங்கிறதா ஒரு மலையை வந்து எப்படி உருவாகும் அப்படின்னு நம்ம ஒன்று அறிவியல ஒன்று சொல்லுவோம். ஒரு காற்றில் வெப்பமும் குளிர்ச்சியும் குளிர்ச்சி நிலையில் இருக்கும்போது மலையா மலைங்கிறது அதோடைய நிகழ்வோட அது அதோடைய அன்பு வெளிப்பாடு தான். அது ரெண்டும் புணர்ச்சி நிலையில தான் ஒன்று ஒரு மலையாக அவங்க உருவாகும்ல, எப்பவுமே அப்படிதாங்க. நம்ம ஒரு செயல் செய்கிறோம்னா அது தானே ஒன்று விளையுது, அப்போ அதுதான் அது வெப்பம் குளிர் மலை. அப்போ அது மாதிரி தான் மலை உருவாகும். ஒரு உயிர் எப்படி உருவாகும்னா அதுவும் அதே ஃபார்ம். இங்கே நம்ம இங்கே இயற்கையும் மனசனையும் இங்கே ரொம்ப தனித்தனியாக பிரித்து பார்த்துக்கிட்டு நம்ம என்னென்னாலும் பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு போக்கு இருக்குல்ல, அது திரும்ப அது திரும்ப ஒன்று எல்லா விஷயக்கும் எதிர் விஷயம் உண்டுனா நீ பண்ணுறதுக்கு ஒன்று இருக்க தானே செய்யுது. அதனால வெப்பம் குளிர் மலைங்கிறதும் கதையும் கதை சார்ந்த ஒரு தலைப்பு தான், கதை அறிவியல் சார்ந்த தலைப்பும் அது. ஸோ மக்கள் எதை எதிர்பார்த்து வந்து படத்துக்கு வரலாம், அதையும் எதிர்பார்க்காம எதையும் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா உங்களை வந்து ஒரு ரெண்டு நேரம் பத்து நிமிஷம் வந்து உங்களுக்கு என்ன மூடு அவங்க கொடுக்குறாங்களோ அந்த மூடுதான் ட்ராவல் பண்ணிட்டு போவீங்க. அவங்க சிரிக்கிற மூடு கொடுத்தாங்கன்னா அது கூட ட்ராவல் பண்ணுவீங்க. அவங்க அழுகிறாங்க அப்படின்னா அது கூட போவீங்க. அவங்க வேற ஒன்று கோவப்படுறாங்க அப்படின்னா அந்த மூடுக்கு போவீங்க. இது எங்கேயுமே வந்து அவங்க கூட்டி போவாங்க. நீ பேசாம வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாங்கள் வாழ்ந்த அந்த மாவட்டத்தை கோட்டை அந்த மக்கள் அவங்க கூட வந்து இவங்களும் இருந்தாங்க அப்படின்னா அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நாங்கள் வந்து அவ்வளோ பயங்கரமான படம் அந்த அந்த அதெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா அது தேவையற்றது, அது பொய்யும் கூட. நம்ம வந்து இயற்கை சார்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த நிகழ்வு எங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிது. எங்களை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிது, பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் எதிர்பார்ப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நிகழ்வு உங்களுக்குமே நெருக்கமாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுனது ரொம்ப சந்தோஷம். வெப்பம் குளிர் மழை நல்லபடியாக ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட நிறைய கனெக்ட் ஆகி நிறைய வெற்றிகள் வந்து நம்ம டீமுக்கு வந்து சேரணும்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டல் திஸ் இஸ் ஏஞ்சலின் சைனிங் ஆஃப்.